ஹாய் கிளாஷஸ், வெல்கம் டு கேம் ஷோ தமிழ். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டவுன் கால் 14 சூப்பர் பார்பேரியன் அட்டாக் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, சூப்பர் பார்ச் அட்டாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு பாருங்க, நம்ம சேனலுக்கு பூசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கிளாஷஸ், இந்த அட்டாக் ஸ்ட்ராட்டஜி என்ன கொண்டு போகிறோம்னா, பேட்டில் பிலிம் தான் எடுத்து போகிறேன். பேட்டில் பிலிமில் என்ன இருக்க போதுனா, 3 சூப்பர் ஆச்சஸ், அப்புறம் 2 நார்மல் வால் பிரேக்கர், அப்புறம் 5 கோபிலின் எடுத்திருக்கேன். அப்புறம் ஸ்பெல் என்ன வாங்கிட்டு போகிறோம்னா, ஒரு ரேஞ்ச், ஒரு இன்விசிபிள், அப்புறம் என்னோட ஸ்பெல் காம்போ பார்த்தீங்கன்னா 2 க்ளோன், 5 இன்விசிபிள், அப்புறம் ட்ரூப்ஸ் காம்போ பார்த்தீங்கன்னா 30 சூப்பர் பார்பேரியன், அப்புறம் 4 சூப்பர் ஆல் பிரேக்கர், 6 பலூன்ஸ், ஒரு எலக்ட்ரோ டைட்டன், 2 ஐஸ் கோலம், 4 ஹிட்டண்டர். 6 பலூன்ஸ் எதுக்குன்னா, நம்ம பிளிம்பை உள்ள தள்ளும்போது வாடனபிலிட்டியில் கவர் பண்ணி கொஞ்சம் வேல்யூ எடுக்கிறதுக்காக தான். ஓகே, இந்த ட்ரூப்ஸை வச்சு டவுன் கால் 14 எப்படி அடிக்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். ஓகே, நான் அட்டாக் பண்ண பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா 3 சிங்கிள் இன்ஃபர்னோ இருக்குது, ஈகிள் பேஸோட கோரில் இருக்குது, அப்புறம் ஸ்கேட்டர் ஷாட் ரெண்டுமே ஈகிள் பக்கத்தில் தான் இருக்குது. அப்புறம் நம்ம ஏர் அட்டாக் பண்ணுறதுனால ஏர் ஸ்வீப்பர் நோட் பண்ணலாம். ஒரு ஏர் ஸ்வீப்பர் வந்து இந்த சைடு பார்த்துருக்கு, இன்னொரு ஏர் ஸ்வீப்பர் வந்து இந்த சைடு பார்த்துருக்கு. இந்த பேஸ்க்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, பேட்டில் பிலிம்பை கரெக்டாக 3 o'clock டெப்ளாய் பண்ணி வார்டன் அவிலிட்டியில் புஷ் பண்ணுறேன். எங்கே ஓப்பன் பண்ண போகிறேன்னா, ஈகிள் 2 ஸ்கேட்டர் ஷாட், அப்புறம் சிசி இருக்குல்ல அதுக்கு நடுவில் ஓப்பன் பண்ண போகிறேன். இதனால் 2 ஸ்கேட்டர் ஷாட்டு, ஈகிள், அப்புறம் டவுன் ஹாலும் கிடைக்கணும் எய்ம் பண்ணியிருக்கேன், கிடைக்கும் நம்புகிறேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற டிஃபென்ஸ் பில்டிங்லாம் ஒரு போனஸாக எடுத்துக்கிட்டு சூப்பர் பார்ச் அட்டாக்கை தொடங்கலாம். இப்போதைக்கு இதான் பிளானு, வாங்க அட்டாக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு கார்னரான 9 o'clock சைடில் ஒரு ஆர்ச்சரை போட்டுட்டு, அப்படியே ரைட் சைடு கார்னரான 3 o'clock சைடில் பலூன், அதுக்கு பின்னாடி வார்டன், அதுக்கு பின்னாடி பேட்டில் பீம், அதுக்கு பின்னாடி ஹெட்ஹண்டர், ஒரு 3 இறக்கி விட்டு அந்த சைடில் உள்ள ஹீரோஸ் எல்லாம் போட்டு தள்ளுறேன் வார்டன் அபிலிட்டி கொடுத்து. இப்போ நம்ம பேட்டில் பீம் நம்ம ஏம் பண்ண இடத்துக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி, ஏம் பண்ண இடத்துக்கு போனதுமே பேட்டில் பீம்பை ஓப்பன் பண்ண வேண்டியதான். ஓகே, ஓப்பன் பண்ணிட வேண்டியதான். ஒரு இன்விசிபிள் போட்டு உள்ளே இருக்கிற வால் பிரேக்கர்லாம் போய் உடையிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, உடஞ்சதுக்கப்புறம் ஒரு இன்விசிபிள் போட்டு 2 க்ளோன் போட்டு ஒரு ரேஞ்ச் அடிக்கிறேன். அப்புறம் கொண்டு வந்த எல்லா இன்விசிபிளையும் ஒவ்வொரு இன்விசிபிளுக்கும் 3 செகண்ட் கேப் போட்டு இன்விசிபிள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இனிமேல் இன்விசிபிள் யூஸ் பண்ணால் நல்ல வேல்யூ கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்விசிபிள் யூஸ் பண்ணுறத நிப்பாட்டிடுங்க, ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா அந்த இன்விசிபிள் வச்சு ஆர்சியை கூட காப்பாற்றி நம்ம ட்ரிப்பில் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, நான் ஏம் பண்ண மாதிரி டவுன் ஹாலு 2 ஸ்கேட்டர் ஷாட், ஈகிள், ஒரு மல்டி இன்ஃபர்னோ, அப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஆப்போனோட 4 ஹீரோஸுமே கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் சூப்பர் பார்ச் அட்டாக் எங்கே ஸ்டார்ட் பண்ணலான்னா, 12 o'clock 6 o'clock ரெண்டு சைடும் ஒரே மாதிரி தான் இருக்குது. 6 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி இன்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட்டை சூப்பர் ஆல் பிரேக்கர் வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்புறம் 6 o'clock பக்கத்தில் உள்ள ஆர்மி கேம்ப், ஸ்பெல் ஃபேக்டரி எல்லாம் சூப்பர் பார்ச்சி வச்சு கிளியர் பண்ணுறேன். எதுக்கு இருந்தாலும் நினைக்கிறீங்க, இப்போ ஐஸ் கோலம், கிங், குயின், எலக்ட்ரோ டைட்டன் எல்லாத்தையுமே டார்க் ஃபீல்ஸ் ட்ரில் பக்கத்தில் இறக்கி விடுறேன். இப்போ நம்ம ட்ரூப்ஸ் எல்லாம் எங்கே போகும், மல்டி இன்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகும். இப்போ நம்ம கிங் குயின்லாம் அந்த மல்டி இன்ஃபர்னோ கம்பார்ட்மெண்ட்டை கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டிஃபென்ஸை நோக்கி போகணுங்கிறக்காக வெளியே இருக்கிற கோல்டு மைன்ஸ் எல்லாம் சூப்பர் பார்ச்சி வச்சு கிளியர் பண்ணுறேன். என்னடா சூப்பர் பார்ச்செல்லாம் இறக்கி விட்டோன்னே சாகுதுன்னு பார்க்குறீங்களா, லெவல் 8 தாங்க வச்சு அட்டாக் பண்ணிகிட்ருக்கேன். டவுன் கால் 14 லெவல் 10 இருக்கணும், லெவல் 8 வச்சு அட்டாக் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஓகே, அட்டாக்கை பார்ப்போம். இப்போ கையில் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க இன்னொரு ஐஸ் குலத்தையும் இது கூட சேர்த்து இறக்கி விட்ருவோம். அப்புறம் இந்த அட்டாக்ல கிங்குக்கு என்ன அபிலிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன்னா, பார்பேரியன் பாப்பட்டும் எர்த்வேக் பூட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்பேரியன் பாப்பட்டை யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ப்ரொடியூஸ் ஆகிற பார்பேரியன் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ரேஞ்சில் இருப்பாங்களா அதுக்காக. அப்புறம் எர்த்வேக் பூட்டு ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, வால் வந்து பிரேக் ஆகும் அந்த டைமில், எல்லா பார்பேரியன்ஸ்க்கும் கொஞ்சம் ஓப்பனிங் கிடைக்கலாம் அதுக்காக. அப்புறம் குயினுக்கு ஸ்பெஷலாக எந்த ஒரு அபிலிட்டியும் யூஸ் பண்ணல, நார்மல் அபிலிட்டி தான். ஏன்னா ஜெயின் டேரோ அவ்வளோத்துக்கு இந்த அட்டாக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதுன்னு அதை யூஸ் பண்ணல. ஓகே, இப்போ ஆர்சியை 9 o'clock யூஸ் பண்ணிக்கிறேன். ஆர்சியை 12 o'clock கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த சைடில் யூஸ் பண்ணால் ஃபஸ்ட்டே கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுவான், அதுக்காக தான் இந்த சைட்லேயே அப்படி கூட்டத்தோட கோயிந்தா பாடட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுருக்கேன். கிங் ஹெல்த் ரொம்ப டேமேஜ் ஆகிட்டுன்னு கிங்கோட அபிலிட்டி கொடுத்தா பாருங்கள், வால்ஸ்லாம் நொறுங்கி போச்சு. இத்தனைக்கு எர்த்வேக் பூட் லெவல் வந்து 5 தான், அதுக்கே இந்த நிலமை. எர்த்வேக் பூட் அபிலிட்டியை மேக்ஸ் பண்ணிட்டா பயங்கரமாக இருக்கும் போல இருக்கேன், சீக்கிரம் மேக்ஸ் பண்ணிடுற முடியாது, நீங்களும் பண்ணிடுங்க. இனிமேல் இந்த அட்டாக்கை சீக்கிரம் முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு ஆர்சியோட அபிலிட்டி கொடுத்து இந்த அட்டாக்கை ஈஸியாக ட்ரிப்பிளும் எடுத்துடுறேன். ஓகே கிளாஷஸ், ஃபர்ஸ்ட் அட்டாக் சூப்பராக போச்சு, நெக்ஸ்ட் செகண்ட் அட்டாக் போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் இந்த அட்டாக்ல லூட் எவ்வளோ கிடச்சிதுன்னா சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை, கப்பு மட்டும் 29 கிடச்சிது. ஓகே, நான் செகண்டாக அட்டாக் பண்ண பேஸ் இந்த பேஸ் தான். இந்த பேஸில் பார்த்தீங்கன்னா 3 மல்டி இன்ஃபர்னோ இருக்குது, அப்புறம் ஸ்கேட்டர் ஷாட் 1 வந்து டவுன் ஹால் லெஃப்ட்டில் இருக்குது, இன்னொன்று வந்து டவுன் ஹாலுக்கு ரைட்டில் இருக்குது, ஈகிள் டவுன் ஹாலுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. இந்த பேஸ்க்கில் நம்ம பிளிம்ப் யூஸ் பண்ணுறதுனால ஏர் ஸ்வீப்பர் நோட் பண்ணலாம். ஒரு ஏர் ஸ்வீப்பர் வந்து இந்த சைடு பார்த்துருக்கு, இன்னொரு ஏர் ஸ்வீப்பர் வந்து அந்த சைடு பார்த்துருக்கு. ஸோ இந்த பேஸ்க்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, சேம் ஃபஸ்ட் அட்டாக் மாதிரி 3 o'clock தான் பிளிம்பை டெப்ளை பண்ண போகிறேன். பிளிம்பை எங்கே ஓப்பன் பண்ண போகிறேன்னா, இந்த எக்ஸ்போ மேலே தான் ஓப்பன் பண்ண போகிறேன். இதனால் ஒரு சிங்கிள் இன்ஃபர்னோ, ஈகிள், ஒரு ஸ்கேட்டர் ஷாட், அப்புறம் டவுன் ஹால் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா கிடைக்கிறதெல்லாம் போனஸாக எடுத்துக்கிட்டு சூப்பர் பார்ச் அட்டாக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம இப்போ அட்டாக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 9 o'clock சைடில் ஒரு ஆர்ச்சரை போட்டு 3 o'clock சைடில் பலூன்ஸ் வார்டனையும் இறக்கி விட்டுறேன். அப்புறம் பின்னாடியே பேட்டில் பிளிம்பையும் இறக்கி விட்டுறேன்.
இப்போ நம்ம ட்ரூப்ஸ்லாம் ஃபஸ்ட் லேயருக்குள்ளே என்ட்ரு ஆனதும் வார்டனை வீட்டில் கவர் பண்ணிடுறேன் பலூன்ஸுக்கும் பிளிம்ப்பையும். அப்புறம் பிளிம்ப் நம்ம நினச்ச இடத்துல ஓப்பன் ஆகும்போது ஒரு இன்விசிபிள் போட்டு ஓப்பன் பண்ணிடுறேன். அப்புறம் உள்ளே இருக்கிற வால் பிரேக்கர் கோபிலெலாம் காலியானதுக்கப்புறம் மறுபடி க்ளோன் அடிச்சிக்கலாம். சரி தொடரோட இருக்க போல இருக்கேன், சரி பரவாயில்ல ஒரு இன்விசிபிள் போட்டு ரெண்டு க்ளோன் அடித்து ஒரு ரேஞ்ச் அடிச்சிடுறேன். என்ன கோபிலிங் க்ளோன் ஆயிருக்கானு போல இருக்கேன், சரி பரவாயில்ல க்ளோன் வரைக்கும் போதும் நல்ல வேலையை கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு இன்விசிபிள் போடுறேன். ஒவ்வொரு இன்விசிபிளுக்கும் மூணு செகண்ட் கழித்து இன்விசிபிள் போடுறேன். ஓகே நம்ம நினச்ச வேலையும் கிடச்சிட்டு எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கல கொஞ்சம் பார்த்துக்கலாம். இப்போது சூப்பர் பார்பேரன் அட்டாக்காக ஸ்டார்ட் பண்ண நினைக்கும் போது நம்ம வாட ஓப்பியான வேலை பார்த்துட்ருக்கான். இப்போ ஆப்போனோட கிங் மைண்ட் வைஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே வார்டன் பக்கம் திரும்பி பார்த்தா வார்டன் ஆர்சியும் கிளியர் பண்ணி கொடுத்துட்டான், செம்ம ஓபி இல்லை. அப்புறம் என்னோடய ட்ரூப்ஸ்லாம் பேஸ்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஐஸ் கோலம் இறந்து போச்சு. அதனால் கையில் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க இன்னொரு ஐஸ் கோலத்தையும் இதே இடத்துல இறக்கி இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இறக்கி விட்டுறேன். அப்படியே அந்த சைடில் வால்ஸையும் சூப்பர் வால் ட்ரைக்கர் வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது என்னோடய ட்ரூப்ஸை இப்படி கூப்பிட்டு வந்து இப்படிக்கா முடிக்க போகிறேன் இந்த அட்டாக்கை. அதுக்கு வால்ஸுக்கு அவுட் சைடில் உள்ள பில்டிங்ஸ்லாம் சூப்பர் பார்பேரன் வச்சு கிளியர் பண்ணுறேன். அப்படியே நம்ம ஹீரோஸுக்கு சப்போர்ட்டாக சூப்பர் பார்பேரனும் கொஞ்சம் பேஸ்குள்ளே போகிற மாதிரி இறக்கி விட்டுறேன். இப்போ நம்ம ட்ரூப்ஸ்லாம் இந்த சைடோட பில்டிங்ஸை கிளியர் பண்ணிட்டு ஸ்கேட்டர் ஷாட் பக்கத்தில் வரும்போது ஆர்சியை 9:00 யூஸ் பண்ணிக்கோம். அப்புறம் இந்த அட்டாக்ல எனக்கு தெரிஞ்ச டிப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிடிச்சா எடுத்துக்கோங்க இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோங்க. இந்த அட்டாக்ல பிளிம்பை வச்சு நல்ல வேல்யூ எடுக்க பாருங்கள். இதுவே நீங்கள் வார்டன் பிட்டில் பிளிம்பை புஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெயினாக டவுன் கால் தூக்கிறீங்க, அப்புறம் ஒன்று ரெண்டு கீ டிஃபென்ஸான ஸ்கேட்டர் ஷாட்டோ ஈகிளோ கிடைக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து லாவாவை வச்சு பேட்டில் பிளிம்பை புஷ் பண்ணுறீங்கன்னா மெயினான கீ டிஃபென்ஸை தூக்கிடுங்க, அதாவது ஈகிள் இன்ஃபர்னோ ஸ்கேட்டர் ஷாட் இதெல்லாம் தூக்கிடுங்க. டவுன்கள் கூட முக்கியம் இல்லை, டவுன்கள் கூட நம்ம வார்டன் பிட்டில் கவர் பண்ணி கூட தூக்கிக்கலாம். இந்த பாயிண்ட் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட ஹீரோஸ்லாம் கோர்க்குள்ளேயே வச்சுக்கணும். அதுக்காக சூப்பர் பார்பேரனை யூஸ் பண்ணி அவுட்சைட் உள்ள பில்டிங்ஸ்லாம் கிளியர் பண்ணிக்கணும். அப்படி சூப்பர் பார்பேரனை வச்சு அவுட்சைட் உள்ள பில்டிங்ஸை கிளியர் பண்ணி கொடுத்தா நம்ம ஹீரோஸ்லாம் கோர்க்குள்ளே இருந்து அட்டாக்கை ரொம்ப சுலபமாக்கி கொடுக்கும். அவ்வளோதாங்க இந்த அட்டாக். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ஆர்மி ட்ரூப்ஸோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கடகடன் ட்ரெயின் போட்டு அட்டாக்கை பழக ஆரம்பிச்சிருங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனே ஆள்ல போட மறந்துடாங்க. நீங்கள் பெல்லைக்கனை ஆள்ல போட்டால் தான் டெய்லி உங்கள்கிட்ட வந்து பேச முடியும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ஆள்ல போட மறந்துடாங்க. அப்புறம் வழக்கம் போல என்னோட சிக்னேச்சர் ஸ்டைலே இந்த வீடியோவும் முடிக்கிறேன். ஓகே கிளாஸஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த ஆர்மி ட்ரூப்ஸ் யூஸ் பண்ண நினச்சிக்கனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் சிஓசி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இதுமாதிரி கிளாஸ் ஆஃப் கிளான் அப்டேட் ஈவென்ட் சேலஞ்ச் அட்டாக் ஸ்ட்ராட்டஜிலாம் பார்க்கணும்னா மறக்காம நம்ம கேம் சேனல் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ஆள்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுமாதிரி ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன்.